வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற கோதுமை மாவு பிஸ்கட்க்கு கோதுமை மாவு ஒரு 250 கிராம் அதாவது 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தயிர் இல்லனா மோர் ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. sugar 200 கிராம் எடுத்துக்கோங்க. உருக்கின வெண்ணெய் 150 கிராம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன். இதெல்லாம் கரெக்ட்டான அளவு போடுங்க இல்லனா வந்து பிஸ்கட்டோட டேஸ்ட் மாறிடும். வனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதை வச்சு இப்போ எப்படி பிஸ்கட் பண்றதுன்னு நாம் பார்க்கலாங்க. ஓவனை ஃபர்ஸ்ட் 200 டிகிரி சீல வச்சு ஒரு 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலங்க, கையில தான் mix பண்ண போறோம். சோ சுகரை பவுடர் பண்ணிட்டா ஈஸியா mix ஆயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சக்கரைய நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. இத ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரோட உருக்கி வச்ச வெண்ணெயை ஊத்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதான், இத நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை சலிச்சுக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சலிச்சிரலாம். இத இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதல ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம். ஃபுல்லா போட்டீங்கன்னா mix பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். இதல நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம். இது தயிர் தண்ணி மாதிரி இருக்கு, அதனால நான் தயிர் எடுத்துக்கேன். மோர் இருந்துச்சுனா நீங்க மோர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணிட்டோங்க. இத நம்ம ட்ரேல வச்சிரலாம். உங்களுக்கு தேவையான அளவு சைஸ்ல நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபிளாட் பண்ணி இப்படி வெச்சிருங்க. இந்த மாதிரி இடைவெளி விட்டு வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வெச்சிட்டோம். இத நம்ம இப்போ ஓவன் குள்ள எடுத்து வெச்சிரலாம். இப்போ அவன் குள்ள வச்சி நம்ம 20 நிமிஷம் டைம் வெச்சிருக்கோம். இதுலயே இன்னொரு மெத்தட் அடுப்பு மேல பண்றதுங்க. அதுக்கு ஒரு தவா வெச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு மெல்லிசான பிளேட்ல நம்ம உருண்டைகளை வெச்சிருக்கோம். வெச்சிட்டு அது மேல ஒரு பிளேட் வெச்சு மூடிட்டங்க. கொஞ்சம் கேப் இல்லாம மூடினா நல்லா இருக்கும். இப்போ அடுப்ப சிம்ல வெச்சிருங்க. வெச்சிட்டு ஒரு 10 டு 15 நிமிஷத்துல பிஸ்கட் ரெடி ஆயிடும். தவாவை ப்ரீ ஹீட்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி சிம்பிள் மெத்தட்லயே நீங்க பண்ணுங்க. நம்ம செய்யற மெத்தடுக்கு உப்பு மணல் எதுமே தேவையில்லைங்க. சிம்பிளா இது மாதிரியே பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.